முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் காசி யாத்திரை செல்வது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பித்ருக்கள் எனப்படும் நமது மூதாதையருக்கு தலைமுறை தாண்டி திதி கொடுக்காமல் அல்லது திதி கொடுக்க மறந்திருந்தால் வாழ்வில் காரணமின்றி தொடர் நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்து அதனை சரி செய்ய முடியாத நிலையும் ஏற்படும். இந்த பித்ரு தோஷம் தீர நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும். பித்ரு தர்ப்பணம் செய்யாவிட்டால் ஆரோக்கிய குறைபாடு, அகால மரணம், திருமண தடை, தீய பழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று நம் நிம்மதியை குலைத்துவிடும் என்கின்றது சாஸ்திரம். இவை பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், நாதி தோஷம், பந்து தோஷம், புத்திர தோஷங்களாக திகழ்கின்றன. இந்த நிலை மாற அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல பல்வேறு மாறுபட்ட வெவ்வேறு விஷயங்களாக வெளிப்படும். இதனை பித்ரு தோஷம், பித்ரு சாந்தி என்று சொல்வார்கள். நாம் மூன்று தலைமுறைகளில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கிற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் என்கின்றது கருட புராணம். மூதாதையருக்கு திதி தரும் காசி யாத்திரை ஸ்ரீ அலகாபாத், ஸ்ரீ காசி மாநகரம், ஸ்ரீ கயா ஆகிய மூன்று புண்ணிய நகரங்களை உள்ளடக்கியது. இங்கெல்லாம் மலர்கள் மணப்பதில்லை, காகம் பல்லிகள் சப்தம் எழுப்புவதில்லை, மாடுகள் முட்டுவதில்லை, பிணம் எரியும் வாடை வருவதில்லை. காரணம், அங்கு லட்சோபலட்சம் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் இயற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களின் தவம் கலைந்துவிடக் கூடாது என்று எண்ணியே எம்பெருமான் கருணை கொண்டு அருளியதே இதற்கு காரணம். திதி என்பது மூதாதையரின் ஆன்மா சாந்தி அடைய மூதாதையரின் உடலை எரித்த சாம்பலை வைத்து கொடுக்கப்படுவது. ஒருவர் தனது மூதாதையருக்கு திதி கொடுக்க நினைத்தால் காசி யாத்திரை புறப்படும் 10 நாட்களுக்கு முன்னதாகவே ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். அங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் ஒரு ஐயரிடம் சென்று, நான் காசி யாத்திரைக்கு சென்று எனது மூதாதையருக்கு திதி கொடுக்க போகிறேன், எனக்கு மூதாதையரின் சாம்பல் வேண்டும், இங்கு அவர்களுக்கு திதி கொடுத்து மண் வாங்க வந்துள்ளேன் என்று சொல்லி திதி தர வேண்டும். அவர்கள் சம்பிரதாயப்படி எல்லாம் செய்து அக்னி தீர்த்த கடலிலிருந்து 3 கை மண் எடுத்து அதனை ஒன்றாக்கி பிறகு அதனை 3 சமபாகமாக்கி 1 மகாவிஷ்ணு, 1 மகாசிவன், 1 நமது மூதாதையர் என பிரித்து அதற்கு பூஜை செய்து மகாவிஷ்ணு சிவன் என்னும் 2 பாகங்களை அங்கேயே அக்னி தீர்த்தத்திலேயே விட்டுவிட்டு நமது மூதாதையரின் பாகமான மணலை மட்டும் ஒரு துணியில் நீரை வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். இந்த மணலை வீட்டுக்கு கொண்டு சென்று காசிக்கு புறப்படும் நாள் வரை பூ வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த நாட்களில் உறவினர் இறந்தால் எப்படி இருப்போமோ அதுபோல துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த மணல் காய்ந்த பின் பார்த்தால் இடுகாட்டு சாம்பலுக்கு சற்றும் மாறாமல் இருக்கும். காசி யாத்திரை தொடங்கும் நாளில் நீங்கள் திதி கொடுக்க இருக்கும் நாளின் நட்சத்திரம், நாம் திதி கொடுக்க இருப்பவர் பெயர், அவருக்கு நாம் என்ன உறவு என்பது போன்ற விவரங்களுடன் இந்த மணல், தேன், பச்சரிசி மாவு, எள் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளவும். முதலில் அலகாபாத் செல்ல வேண்டும். அங்குள்ள திருவேணி சங்கமத்தில் தான் இந்த மணலை விட வேண்டும். திதி கொடுப்பவர் இங்கே மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் குளித்து விபூதி சந்தனம் பூசிக்கொண்டு ஒரு படகில் ஏறி கங்கை யமுனை சரஸ்வதி சங்கம இடத்திற்கு சென்று இறங்கி இடுப்பளவு நீரில் நின்று கொண்டு அந்த மணலில் கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டு அதில் சிறிது பூவை வைத்து வருடம், மாதம், அன்றைய கிழமை, அன்றைய திதி, அன்றைய நட்சத்திரம், தான் இன்னார் மகன் அல்லது மகள், திதி தருபவருக்கு என்ன உறவு போன்றவைகளை சொல்லி என்னால் கொடுக்கப்படும் இந்த திதியை ஏற்று அவர்களின் ஆன்மாவை கைலாயத்திற்கோ வைகுண்டத்திற்கோ சேர்த்து ஆன்மாவிற்கு விடுதலை தர வேண்டும் தாயே என்றவாறு அந்த மணலை கையில் ஏந்தி நம் தலையில் வைத்து கங்கா தேவி, யமுனா தேவி, சரஸ்வதி தேவியை நினைத்து மனமுருகி வேண்டி அப்படியே நீரில் மூழ்கி விட்டுவிட வேண்டும். இப்படியே நமது அத்துணை உறவினர்களுக்கும் ஒவ்வொருவராக சொல்லி சொல்லி மணலை திருவேணி சங்கமத்தில் கரைக்க வேண்டும். நினைவில் இல்லாதவர்களுக்கு இறுதியில் எனது வம்சம், எனது
தாயார் வம்சம், எனது தந்தையார் வம்சம் எல்லோரும் என்று சொல்லி விட்டுவிடலாம். நமக்கு விரோதமான சொந்தமாக இருந்தாலும் இங்கே கோபம் பாராட்டாமல், விரோதம் பாராட்டாமல், ஆத்மாக்களுக்கு சொந்தமில்லை, நாம் எல்லோரும் உறவுகளே. எல்லோருக்கும் கொடுத்து முடிந்தவுடன் நன்றாக குளித்துவிட்டு படகில் ஏறி இன்னும் கொஞ்சம் நதியின் உள்ளே சென்று ஒரு கேன் அல்லது பாட்டிலில் திரிவேணி தீர்த்தம் எடுத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செல்வது வாரணாசி எனப்படும் காசி மாநகரம். கங்காதேவி இங்கு ஆர்ப்பரித்து ஆனந்தமாக பாய்ந்து செல்கிறாள். இங்கேதான் பல ஆயிரம் முனிவர்கள் மகரிஷிகள் தினசரி அரூபமாக வந்து ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசிப்பதாக வாரணாசி க்ஷேத்ர புராணம் கூறுகிறது. மகிழ்வுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்து, ஐயனே, எனக்கு தெரிந்த வகையில் எனது மூதாதையருக்கு என்னால் ஆன வகையில் திதி தந்துள்ளேன். பெருமான் அதை ஏற்று எனது மூதாதையரின் ஆத்மாக்களை திருக்கயிலாயமோ ஸ்ரீவைகுண்டமோ எது அவர்களின் இருப்பிடமோ அங்கு சேர்க்க வேண்டும் என்று மனதில் ஆழமாக சிந்தித்து வழிபட வேண்டும். இங்கு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தின் நமது தலையை வைத்து வணங்கி வேண்டுதல் செய்யலாம். இங்கே ஸ்ரீ அன்னை அன்னபூரணி, ஸ்ரீ காசி விசாலாட்சி, ஸ்ரீ மகாகால பைரவர் என நிறைய கோவில்கள் உள்ளன. மேலும் சந்திரமுகி, அரிச்சந்திர கட்டம் என நிறைய படித்துறைகளும் உண்டு. அடுத்து நாம் செல்ல வேண்டியது கயா. கயாசுரன் என்னும் அரக்கனால் நமக்கு கிடைத்த பித்ரு பிண்டார்பண ஸ்தலம். இங்கு பல்குனி எனப்படும் ஆறு ஓடுகிறது. அதில் குளித்து விட்டு தயாராக வேண்டும். ஐயர் நம்மிடம் எல் பச்சரிசி மாவு தேன் தந்து அதனை கலக்கி பிசைந்து தயார் செய்ய சொல்வார். நாம் வைத்துள்ள எல் தேன் பச்சரிசி மாவை நன்றாக பிசைந்து மாவாக்கி அதை மூன்று பாகமாக்கி ஒவ்வொரு பாகத்தையும் 32 சிறு சிறு உருண்டைகளாக்கி தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தனித்தனியாக நம்மிடம் 3 32 உருண்டைகள் உள்ளது. நாம் நிர்மாணித்த ஐயர் மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்வார். பிறகு நம்மிடம் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு இலை, ஒரு காய், ஒரு பழம் இவைகளை நமது மூதாதையருக்காக இனி பயன்படுத்த மாட்டேன் என்று விட்டுவிட சொல்வார். நாம் ஏதாவது ஒரு இலை, ஒரு காய், ஒரு பழம் விட வேண்டும். முதல் 32 உருண்டைகளை பல்குனி ஆற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். மீன்களுக்கு உணவாகும். இரண்டாவது 32 உருண்டைகளை கயாசுரன் மார்பில் மகாவிஷ்ணுவின் ஒரு பாதம் மீது ஒவ்வொரு உருண்டையாக நமது உறவினர்களின் பெயரை சொல்லி சொல்லி விட வேண்டும். அப்பொழுது நாம் எம்பெருமானே, என்னால் ஆன வகையில் எனது மூதாதையருக்கு திதி தந்துள்ளேன், இதனை மனமுவந்து ஏற்றுக்கொள்க என்று வேண்டி திதி கொடுக்க வேண்டும். மூன்றாவது 32 உருண்டைகளை கோயில் உள்ளே இருக்கும் ஆலமரத்தின் வேர்களில் இட வேண்டும். இந்த ஆலமரத்தின் வேர்பகுதி அலகாபாத்திலும், நடுப்பகுதி ஸ்ரீ காசியம்பதியிலும், கடைசி பகுதி இறைவனின் தோட்டத்திலும் இருப்பதாகவும், நமது மூதாதையரின் ஆன்மாக்கள் எல்லாம் அந்த மரத்தின் விழுதுகளை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இங்கே தரும் திதியை பருகி மேலேறுவதாகவும் ஐதீகம். நாம் திதி தர மறந்தாலோ தராமல் இருந்தாலோ அவர்களால் கீழேயேதான் இருக்க முடியும். மேலேறும் மற்ற ஆன்மாக்களை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். இங்கே அவர்கள் அழ அழ நாம் அங்கே மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளாவோம் என்பார்கள். அந்த ஆன்மாக்களின் உறவுகளின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உடனே இவனாவது நமக்கு திதி தந்து மேலேற்றுவானா என்று எண்ணுவார்களாம். நாம் இப்படி திதி கொடுப்பதனால் அவர்கள் உடனே மரத்தின் உச்சிக்கு சென்று தங்களின் இருப்பிடம் சேர்ந்து விடுவதாக ஐதீகம். இதனை அடுத்து மீண்டும் ராமேஸ்வரம் வர வேண்டும். ராமேஸ்வரம் வந்து நாம் அலகாபாத்தில் நாம் எடுத்த தீர்த்தத்தை கோயிலில் கங்கா அபிஷேகம் என்று சொல்லி இரசீது போட்டு அதனை இங்குள்ள கோயில் ஐயரிடம் தர வேண்டும். கங்கை நீரினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதை பார்க்கலாம். ராமேஸ்வரத்து இறைவனை வேண்டி, ஐயனே, என் அறிவிற்கு தெரிந்தவரை எனது மூதாதையருக்கு திதி தந்துள்ளேன், அதனை ஏற்று அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் அங்கே வரும் கோடி தீர்த்தம் பிடித்து வந்து வீட்டில் எல்லோருக்கும் தர வேண்டும். வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். காசியிலும் கங்கா தீர்த்தம் பிடித்து வந்து வைத்துக் கொள்ளலாம். கங்கா தீர்த்தம் வீட்டில் இருப்பது மிகவும் நன்று. இப்படியாக ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் முடிகிறது காசி யாத்திரை. காசி யாத்திரை சென்று மூதாதையருக்கு திதி கொடுத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தினால் உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல வழி ஏற்படும். இதுபோல யாத்திரை செல்ல முடியாதவர்கள் பித்ருதோஷ
தோஷம், அமாவாசை, இறந்த திதி, மாலயம் மற்றும் பித்ரு தினமான மகா நட்சத்திரம் போன்ற தினங்களில் ஆறு குளக்கரைகளில் தர்ப்பணம், எல் தண்ணீர் தெளித்து, காகத்திற்கு உணவு கொடுத்து, முன்னோர்களை மனதார வேண்டினால் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கும்.